ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வலுவழுப்பு தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாக வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி, ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் வெண்டைக்காய் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஒரு துணிட்டு நல்லா தொடச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு தான் நறுக்கணும். கைவிடாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா வதக்குக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு பாருங்கள், அந்த பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெண்டைக்காய். இறக்க போகிற டைமில் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் திருவலை வந்து சேர்த்து இறக்குனிங்கன்னா சுவையாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.